ஸ்ரீலங்காவில் வித்யா கொலை உள்ளிட்ட பல்வேறு உயர் அதிகாரிகள் தொடர்புபட்ட வழக்குகளை விசாரித்து வரும் யாழ் மேல்நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்சொழியன் மீதான தாக்குதல் நீதித்துறையின் பாதுகாப்பை மீண்டும் கேள்விக்கு உட்படுத்தியுள்ளது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட யாழ்குடா நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை தனது வெளிப்படையான தீர்ப்புகள் மூலம் நிலைநாட்டும் நீதித்துறை அதிகாரியாக அனைவராலும் பார்க்கப்படும் இளஞ்சொழியன் இலக்கு வைக்கப்பட்டமை அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது. நேற்று முன்தினம் சனிக்கிழமை நல்லூர் ஆலயத்தின் பின்புற வீதியில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிப் பிரயோகத்தில் நீதிபதி இளஞ்சொழியன் மயிரிழையில் உயிர் தப்பியிருந்தார். எனினும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் நீதிபதி இளஞ்சொழியனுக்கு 15 வருடத்துக்கும் அதிகாலம் மெய்ப்பாதுகாவலராக பணியாற்றிய போலீஸ் சாஜந்தர உத்தியோகத்தரான 51 வயதான சரத் ஹேமச்சந்திர படுகாயமடைந்திருந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார். 13 வருடங்களுக்கு முன்னர் 2004 நவம்பர் மாதம் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி சரத் அம்பேபிட்டியவை பொட்ட நவுபர் என்ற பாதாள உலகக்குழுவைச் சேர்ந்த நபர் சுட்டுக் கொன்றிருந்தார். பொட்ட நவுபர் சம்பந்தப்பட்ட வழக்கொன்றை நீதிபதி சரத் அம்பேபிட்டிய விசாரித்து வந்த நிலையில் நீதிபதியை அவர் சுட்டுக் கொன்றிருந்தார். போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சட்டத்தை நிலைநாட்டுவதில் விட்டுக்கொடுப்பற்ற ஒருவராக மறைந்த நீதிபதி சரத் அம்பேபிட்டிய அறியப்பட்டிருந்தார். இந்த நிலையில் பல்வேறு உயர்மட்டங்களில் பணக்கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றதாக கூறப்படும் புங்குடுதீவு மாணவி வித்யா சிவலோகநாதன் கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் ட்ரயலட்பா அமர்வில் அங்கம் வகிக்கும் ஒருவரான நீதிபதி இளஞ்சொழியன் இலக்கு வைக்கப்பட்டமை தமிழத்தரப்பு மத்தியில் பாரிய அதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளது. பல்வேறு முக்கிய வழக்குகளில் நீதிபதியாக செயற்படும் இளஞ்சொழியன் இலக்கு வைக்கப்பட்டமை பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்த கொலை முயற்சி மூலம் வித்யா கொலை வழக்கு திசை திருப்பப்படக்கூடாது எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் வலியுறுத்தியுள்ளார். அவர் ஒரு மயிரிழையிலே உயிர் தாப்பியிருக்கிறார். அவருடைய மெய்ப்பாதுகாவலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவமானது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதிக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் சாதாரண குடிமக்கள் எப்படி நடமாட முடியும் என்ற ஒரு நிலைமை. இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு கூட வட மாகாணத்திலே இந்த மாதிரி சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றது. ஆகவே இந்த கொலை சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறவர்கள் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும். இந்த வழக்குகள் விரைவாக விசாரித்து இதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறார்கள், எதற்காக இந்த சம்பவம் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை முழுமையாக அரசாங்கம் ஆராய வேண்டும். இந்த வழக்கு விசாரணைகளை திசை திருப்புற மூலமாக எந்த ஒரு நடவடிக்கையும் ஈடுபடக்கூடாது என்பது நாங்கள் மக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். காரணம் இந்த வித்யாவுடைய வழக்குகள் கூட 2 வருடங்கள் கடந்தும் கூட உண்மைகளை அல்லது உண்மையான குற்றவாளிகளுக்கு எதிரான அந்த வழக்குகள் தொடர்ச்சியாக தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலைமைகளை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். இளஞ்சொழியன் மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அடுத்து வித்யா கொலை வழக்கை விசாரிக்கும் வவுனியா மேல்நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரன் மற்றும் திருகோணமலை மாவட்ட மேல்நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேம்சங்கர் ஆகியோரின் பாதுகாப்பையும் அதிகரிக்குமாறு கோரிக்கைகள் வலுப்பெற்றுள்ளன. வித்யா கொலை வழக்கில் யாழ் மாவட்டத்தின் முன்னாள் பிரதிபரிஸ்மா அதிபர் லலித் ஜெயசிங்க பதவி இடைநிறுத்தப்பட்டுள்ள அதேவேளை பிரதான சந்தேக நபரான சுயிஸ்குமார் தலைமறைவாக உதவியதாக குற்றஞ்சாட்டப்பட்டு உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகஜனம் தலைமறைவாகியுள்ளார். இந்த நிலையில் தம்மை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிப் பிரயோகம் நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் எனவும் தாக்குதலை நடத்திய நபர் துப்பாக்கியை இயக்குவதில் நன்கு பரிச்சயமானவர் எனவும் சம்பவம் இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது நீதிபதி இளஞ்சொழியன் சுட்டிக்காட்டியிருந்தார். குறிக்கப்பட்ட துப்பாக்கி பிரயோகமானது வழமையாக நான் டெம்பிள் ரோட்டால் தான் போய் வருவது வழக்கம். அந்த டெம்பிள் ரோட்டில் போய் வந்ததை அவதானித்ததன் அடிப்படையில் இந்த துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டிருக்கலாமா என்ற சந்தேகம் எனக்கு எழுகின்றது. ஏனெனில் அண்மை காலமாக நடைபெறுகின்ற பரதூரமான வழக்குகள் அனைத்தையும் கையாளுகின்ற நீதிபதியாக இருப்பதால் அத்தகைய ஒரு சூழ்நிலை இருக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். ஏனெனில் அவர் அந்த துப்பாக்கியை லோட் பண்ணின விதம்
மிகவும் ஒரு அனுபவம் உள்ள ஒரு நபர் லோட் பண்ணிய அனுபவத்தை நான் பார்த்தேன். அந்த துப்பாக்கி லோட் பண்ணிய உடன் அவர்கள் சாஜன் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து மற்றைய பக்கம் திருப்பி நான் ஓடிய பொழுது என்னுடைய திசை பக்கம் திருப்பி துப்பாக்கி பிரயோகம் செய்ய முயற்சித்த போதுதான் போலீஸ் கான்ஸ்டபிள் அவரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்து என்னை காருக்குள் போகும்படி சொல்லிவிட்டு அவர் துப்பாக்கி பிரயோகம் செய்தார். அதில் இருவருக்கும் அந்த நாச்சந்தி நல்லூர் பின்வீதி நாச்சந்தியில் ஒரு 5 நிமிடம் துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றது. இந்த சம்பவம் சம்பந்தமாக விசாரணைகள் நடைபெறுவதாக பிரதி போலீஸ் மாதிபர் அறிவித்துள்ளார். இந்த விடயம் என்னை பொறுத்தவரையில் ஒரு நீதித்துறைக்கு விடப்பட்ட சவாலாகவே நான் கருதுகின்றேன். அண்மை காலமாக நடைபெறுகின்ற வழக்குகள் யாவும் உயிர் அச்சுறுத்தல் உள்ள வழக்குகளாக இருப்பதும் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எனக்கு எழுகின்றது. ஏனெனில் என்னுடைய போலீஸ் சாஜனை ஒருவருக்கும் தெரியாது, என்னுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கும் தெரியாது, அவர்களை இலக்கு வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆகவே இது சம்பந்தமாக பாதுகாப்பு அமைச்சும் நீதி அமைச்சும் நீதிச்சபை ஆணைக்குழுவும் எனது பிரதம நீதியரசரும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இச்சந்தர்ப்பத்தில் நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். எவ்வாறாயினும் குழுமோதலே இளஞ்சொலியன் மீதான துப்பாக்கிச்சூட்டுக்கு காரணம் எனவும் இளஞ்சொலியனை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர குறிப்பிட்டிருந்தார். யாழ்ப்பாணம் நல்லூரில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு பாதுகாப்பு வழங்கியவர்களே இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகியுள்ளனர். இந்த சம்பவம் இடம்பெற்ற பகுதியிலிருந்து சில மீட்டருக்கு அப்பால் மூவர் மதுசாரம் அருந்தியிருந்தனர். இந்த சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் முச்சக்கர வண்டி நிறுத்துமிடம் ஒன்றும் உள்ளது. முச்சக்கர வண்டி நிறுத்துமிடத்துக்கு வந்த இரு குழுக்களுக்கிடையில் முன்னர் பகைமை ஏற்பட்டிருந்தது. மதுபானம் அருந்திய பின்னர் அந்த மூவரும் பிரச்சினை ஏற்படுத்தும் பொருட்டு முச்சக்கர வண்டி நிறுத்துமிடத்துக்கு வருகை தந்தார்கள். முச்சக்கர வண்டி நிறுத்துமிடத்தில் நின்றவர்களுக்கும் மதுபானம் அருந்தியவர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் காரணமாகவே அந்த பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் மேல்நீதிமன்ற நீதிபதி சென்ற கார் முன்னால் செல்வதற்கு முயற்சித்த போது போலீஸ் சார்ஜன் பிரேமச்சந்திரவின் மோட்டார் சைக்கிள் நிறுத்துமிடத்துக்கு வருகை தந்த மதுபானம் அருந்தியவர்களில் ஒருவர் போலீஸ் சார்ஜனின் கைத்துப்பாக்கியை பறித்தெடுத்து போலீஸ் உத்தியோகத்திற்கே துப்பாக்கியால் சுட்டுள்ளார். அந்த துப்பாக்கிச்சூட்டு சத்தம் கேட்டவுடன் மேல்நீதிமன்ற நீதிபதி சென்ற கார் நிறுத்தப்பட்டது. மேல் நீதிமன்ற நீதிபதியும் காரிலிருந்து இறங்கியுள்ளார். அதேவேளை காருக்குள்ளிருந்த மற்றைய போலீஸ் கான்ஸ்டபிளும் கீழே இறங்கியுள்ளார். போலீஸ் கான்ஸ்டபிள் தன்னிடமிருந்த துப்பாக்கியால் சந்தேக நபரை நோக்கி சுட்டுள்ளார். எனினும் சந்தேக நபர் அந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் சார்ஜன் பிரேமச்சந்திர மற்றும் கான்ஸ்டபிள் விமலசிறி ஆகியோரை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான சம்பவங்களில் முன்வந்து சாட்சியம் வழங்குவதற்கு பொதுமக்கள் அச்சப்படும் சூழல் நீடிக்கின்ற நிலையில் இந்த தாக்குதலில் இளஞ்சொலியன் இலக்கு வைக்கப்படவில்லை என குறிப்பிடும் காணொளியும் எமது செய்தியாளர்களின் கமராவில் பதிவாகியிருந்தது. துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை எதிர்நோக்கிய நீதிபதி இளஞ்சொலியன் தம்மை இலக்கு வைத்தே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ள நிலையில் இளஞ்சொலியன் இலக்கு வைக்கப்படவில்லை என தெரிவிக்கும் காணொளி பல்வேறு கேள்விகளை பலர் மத்தியிலும் ஏற்படுத்தியுள்ளது. நீதித்துறையின் மீதான அச்சுறுத்தலாக பார்க்கப்படும் இளஞ்சொலியன் மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் உள்நாடு மற்றும் சர்வதேச ரீதியில் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ள நிலையில் இளஞ்சொலியன் இலக்கு வைக்கப்படவில்லை என்ற கருத்தை பரப்பி இந்த சம்பவத்தை திசை திருப்பும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றனவா என்ற ஐயப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீதிபதி இளஞ்சொலியனை கொலை செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிக்கு கண்டனம் தெரிவித்தும் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன்னிறுத்துமாறு வலியுறுத்தியும் தமிழத்தாயக பகுதிகளான வடக்கு கிழக்கில் பணிப்பகிஷ்கரிப்புகள் இடம்பெற்றுள்ளன. வடமாகாண சட்டத்தரணிகள், வடமாகாண தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் உச்சக்கர வண்டி சாரதிகள் ஆகியோர் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் கடமையாற்றும் சட்டத்தரணிகள் தமது நீதிமன்ற நடவடிக்கைகளை புறக்கணித்துள்ளதுடன் இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு கடும் எதிர்ப்பையும் வெளியிட்டுள்ளனர். கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் யாழ் மேல்நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்சொலியனை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும்
கண்டன போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். வடக்கில் வன்முறை செயற்பாடுகள் ஓய்ந்துவிட்டதாக நல்லாட்சி அரசாங்கம் கூறிவரும் நிலையில், வன்முறை செயற்பாடுகள் தொடர்ந்தும் நீடிப்பதை பறைசாற்றும் வகையில் இளஞ்சொலியன் மீதான தாக்குதல் எடுத்துக்காட்டப்படுவதாக தேசிய சகவாழ்வு அமைச்சர் மனோகணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையிலேயே இந்த தாக்குதலுக்கு பின்னாலே ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள், பயிற்சி பெற்றவர்கள் இருந்திருப்பதாக அவர்களுடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவும் மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலாக இருக்கின்றன. உண்மையிலேயே வடக்கிலே வன்முறை செயல்பாடுகள் இல்லை, ஓய்ந்துவிட்டது என்று நாங்கள் சொல்லும் பொழுது, இல்லை இல்லை அப்படி அல்ல, அங்கு இன்னமும் வன்முறை செயல்பாடுகள் இருக்கின்றன என்று சொல்லிக்கொண்டு நான் அரசியல் செய்ய முனையும் தென்னிலங்கை பேரினவாதிகளுக்கு இது ஒரு வெறுமனே மெல்லும் வாய்க்கு அவள் கிடைத்ததைப் போல ஒரு சூழலை தந்திருப்பதாக நினைக்கின்றேன். இதையும் நடந்து கவலை அடைகின்றேன். உண்மையிலே அது மட்டுமல்ல, இளைஞன அவர்கள் மிகவும் கண்டிப்பான, காத்திரமான, கடுமையான தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றார். மிகவும் சர்ச்சைக்குரிய வழக்குகளை பொறுப்பேற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார், அது கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். இந்நிலையிலே அவர் மீதான தாக்குதல் வடக்கிலே சட்ட ஒழுங்குக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவாலாக பார்க்கின்றோம். இது தொடர்பாக இப்பொழுது எங்களது போலீஸ் துறை கடுமையாக செயல்பட வேண்டும் என்ற கடுமையான பணிப்புரை அவர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் இளஞ்சொலியன் மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, நீதிபதி இளஞ்சொலியன் உட்பட அனைத்து நீதிபதிகளுக்குமான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமென உத்தரவிட்டுள்ளார். இளஞ்சொலியன் மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அடுத்து நீதிபதியின் பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்தியுள்ள ஜனாதிபதி, அனைத்து நீதிபதிகளினதும் பாதுகாப்பு தொடர்பில் விசேட செயற்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறும் பொலிஸ்மா அதிபருக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். விசேட போலீஸ் குழுக்களை அமைத்து இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் பொலிஸ்மா அதிபர் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினருக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆலோசனை வழங்கியுள்ளார். இதனிடையே கடுமையான தீர்ப்புகள் மூலம் மிகவும் கடினமான ஒருவரென பலராலும் அறியப்பட்ட நீதிபதி இளஞ்சொலியன் சம்பந்தப்பட்ட உணர்வுபூர்வமான சம்பவங்களும் நேற்றைய தினம் பதிவாகியிருந்தன. சுமார் 15 ஆண்டுகளாக தமக்காக பாதுகாப்பு வழங்கிய போலீஸ் சார்ஜன் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவியின் காலில் மண்டியிட்டு நீதிபதி இளஞ்சொலியன் கதறி அழுதமை அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. அத்துடன் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் போலீஸ் கான்ஸ்டபிளான விமலசிறி என்பவரையும் நேரில் சென்று நீதிபதி இளஞ்சொலியன் கண்ணீர் விட்டழுது அனுதாபத்தை தெரிவித்திருந்தார். இது எவ்வாறாயினும் நீதித்துறைக்கே அச்சுறுத்தல் விடுத்து வடபகுதி மக்களை அச்சத்திலேயே வைத்திருக்கும் நோக்குடன் இளஞ்சொலியன் மீதான தாக்குதல் சம்பவம் அரங்கேற்றப்பட்டதா என ஏற்பட்டுள்ள சந்தேகத்தை போக்குவதற்கு காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது மைத்திரி ரணில் தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தின் கடமையாக காணப்படுகின்றது.